நண்பா, இனி நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான வெஜ் பக்கோடா தான் பார்க்க போறோம். சோ நீங்க வீட்டுல உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்ன, வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடபிள் பக்கோடா பண்ண கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கணும். மினி சைஸில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு. நெக்ஸ்ட் அரிசி மாவு ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடல மாவு ஒரு கப்பு. ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கினேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கட் பண்ண பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் மிக சேர்த்துக்கிறேன். இப்போ கடல மாவு அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூனு. அழகாக நீங்கள் சூடு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். கொஞ்சம் போட்டுக்கிறேன் தேவையான அளவு. மஞ்சள் கொஞ்சம் டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் அப்படியே பேசிக்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடல பொடி போட்டுடலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ காஞ்சிருக்கு நல்லா. இப்போ போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா செவந்தோடனே திருப்பி போடணும். இப்போ திருப்பி போடணும். ஒரு மீடியம் தீயில வச்சுட்டு இதை நல்லா செவக்க எடுத்துக்கலாம். இது வந்து காஃபி கூட வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 4 வெஜிடபிள்ஸ் இருந்தால் போதும், இதை வச்சு செஞ்சிடலாம். ஸோ ஒரு செம சைட் டிஷ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ரிலேஷன்ஸ் வந்தாலும் செஞ்சு தரலாம், சாதத்துக்கும் வச்சுன்னு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு நம்மளால் பண்ண முடியும் வீட்டில் இருந்ததுன்னு. அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பண்ணாமல் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிட்டு 5 மினிட்ஸில் பண்ணி தந்துடலாம். ஸோ அந்த மாதிரியான ரெசிபி ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. போதும், இப்போ நல்லா செவந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதி உள்ள மாவியை போட்டு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் உருட்டி உருட்டி போடாமல் கிள்ளி கிள்ளி போடுங்க. இப்போ 2வது தடவை போட்டதும் நல்லா வந்துடுச்சு, இதுவே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.